அனைவருக்கும் வணக்கம். அறிநடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் கிருமியினால் பல்வேறு நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு நமது இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும் வகையில் இன்று 9 மணி முதல் 9 நிமிடங்களுக்கு அனைவரும் அவர்களின் வீடுகளுக்கு முன்பாக மெழுகுதிரியோ அல்லது விளக்கோ அல்லது செல்போன் மூலமாகவோ ஒளி அதாவது வெளிச்சத்தை ஏற்படுத்துமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவிற்கு மதிப்பளிக்கும் வகையில் நானும் எனது இல்லத்தின் முன்பாக ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒளியானது நான் பிறந்த நாடார் சமுதாயத்தை குறிக்கும் வகையில் நாடார் என்ற எழுத்துக்களால் மெழுகுவர்த்தி ஏந்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் வாக்கிற்கு கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கொரோனா எனும் கொடிய வைரஸ் கிருமியினை தடுப்பதற்கான சீரிய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேவேளையில் நமது தமிழகத்தில் தமிழக அரசு இதுவரை இந்த கொரோனா வைரஸ் கிருமியை தடுப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அவருக்கு உறுதுணையாக துணை முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி பியூலா ராஜேஷ் அவர்களும் மற்றும் இந்த கொரோனா வைரஸ் கிருமியிலிருந்து தமிழக மக்களை பாதுகாத்திட அரும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நேரமும் அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தனது குடும்பத்தை கூட செல்லாமல் தொடர்ந்து காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அரசு அலுவலர்கள் மற்றும் இது மட்டுமில்லாமல் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பிற்காக அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்க கொண்டிருக்கின்ற அனைத்து நெஞ்சார்ந்த நெஞ்சங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் பனங்காட்டு படை கட்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேவேளையில் இந்த உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற கொரோனா எனும் வைரஸ் கிருமி பரவிவிடாமல் தடுத்துவிட இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட இதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு முழு மூச்சாக இதற்கு ஒரு உறுதிமொழியை எடுத்து அரசின் உத்தரவுக்கு இணங்க அவரவர்கள் அவரவர்களின் வீடுகளில் இருக்க வேண்டும், வேண்டுமென்று வெளியில் வர வேண்டாம். அரசு பலமுறை அறிவுறுத்தியும் கூட ஒரு சிலர் அரசின் சொற்பேச்சுக்கு கேட்காமல் வேண்டுமென்று வாகனங்களில் வெளியே சுற்றுகிறார்கள், விளையாடச் செல்கிறார்கள், விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அரசு ஒவ்வொரு மனித உயிரும் விலை மதிக்க முடியாது என்பதை மனதில் கொண்டு அரசு இந்த கொரோனா வைரஸை தடுப்பதற்கு சீரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் இதனை உணர்ந்து தங்களது கைகளை அடிக்கடி கழுவுங்கள். அரசு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கைகளை சோப்பு போட்டு அதாவது மருத்துவர்களே கூறுகிறார்கள் ஒரு நாளைக்கு 1000 முதல் 2000 தடவை கைகளை சோப்போ அல்லது கிருமிநாசினிகள் கொண்டோ கழுவுங்கள் என்று கூறுகிறார்கள். அதுபோல முதலில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி முகத்திற்கு உங்கள் கைகள் போகாத வண்ணம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று கூறினால் முகத்திற்கு சென்றால் மட்டுமே அது பரவுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எனவே
உங்களது கை முகத்திற்கு அடிக்கடி செல்லாமல் செல்வதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மேலும் உங்களிடமிருந்து பிறருக்கு பரவாமல் எடுப்பதற்கு அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். உங்களுக்கு இருக்கிறது, அந்த நோய் தொற்று இருக்கிறது என்ற அச்சம் ஏற்பட்டால் உடனடியாக அரசு கூறக்கூடிய எண்களுக்கு அழைத்தோ அல்லது அரசு மருத்துவர்களையோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கோ சென்று உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். இது உயிர் போகக்கூடிய வியாதி என்று நினைக்க வேண்டாம். இதனை தடுப்பதற்கு நமது தமிழக மருத்துவர்கள் திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக உங்களுக்கு நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக உங்களை குணப்படுத்த நமது மருத்துவர்கள் திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நிறைய பேர் குணமடைந்து உயிரோடும் இருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிறரிடமிருந்து வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இதுபோன்ற முகக்கவசங்களை பயன்படுத்துங்கள். பிறரை தொடாதீர்கள். நீங்கள் இடைவெளி வெட்டு நில்லுங்கள். அதுபோல பிற இடங்களுக்கு செல்லும் போதும் நீங்கள் மின்தூக்கியோ லிப்டோ உபயோகிக்க வேண்டும் என்றாலும் உங்கள் கைகளால் அதை அழுத்த வேண்டியிருக்கும். அதற்கு ஏதாவது ஒரு சிறிய கட்டையோ அல்லது பேனாமுனையோ அது போன்றதை கொண்டு நீங்கள் தொடுங்கள். உங்களது கைகளை பிற நபரிடத்தோ அல்லது பொருட்களிடத்தோ தொடும் பொழுது மிகவும் கவனமாக நீங்கள் செயல்படுங்கள். இந்த கொரோனா எனும் வைரஸ் கிருமியை எப்படியாவது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய திருநாட்டிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் அவரோடு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசு உயர் அதிகாரிகளுக்கும் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தமிழக அரசின் ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒப்புதல் அளித்து அரசின் சொல்பேச்சுப்படி கேட்டு நடங்கள். காவல்துறையினர் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி தருகிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் வேண்டும் என்று கூறினால் அந்த அத்தியாவசிய பொருள் உங்கள் இடத்திற்கு நேரடியாகவே கிடைக்கும் வகையில் கூட தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் கூட்டமாக கூடுவதை தவிருங்கள். மேலும் ஒரு சிலர் தங்களுக்கு இந்த நோய் இருக்கிறது என்பது தெரிந்தும் கூட வேண்டுமென்று அவரவர்கள் அவர்களின் வீட்டில் இருப்பது போன்ற காணொளிகள் தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் காணுகிறோம். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒன்றை நான் கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த கொடிய நோயினால் நீங்கள் மட்டும் உயிர்வலி ஆகுவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தினர், உங்கள் நண்பர்கள், உங்கள் சுற்று வட்டாரத்தினர், ஏன் நமது தமிழகம், நமது மாநிலம், பிற மாநிலம், நம் இந்திய மாநிலமே அழிவதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் அமைந்துவிடக் கூடாது. நீங்கள் உங்களை மட்டுமல்ல, உங்கள் சமுதாயத்தை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும் இந்திய திருநாட்டையும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு பெரியவர்களும், ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால் பெரியவர்களுக்கு இந்த நோய் அதிகமாக பாதிப்படைகிறது என்றெல்லாம் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எனவே அரசு சொல்லக்கூடிய அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து தமிழக மக்கள் இந்த கொரோனா எனும் வைரஸ் கிருமியிலிருந்து பாதுகாத்திடுமாய் தாழ்மையோடு இந்த நேரத்தில் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.